ரிங் மாஸ்டரின் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார் வேட்காதே எனக்கு விசிறுகள் கோடி இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம ரசிச்சு கேட்டுட்டு இருந்த இந்த காதல் யானை சாங்ல வர்ற மேல் வாய்ஸ் யாரோடது தெரியுமா? காதலில் விழுந்தேன் மாசிலாமணி வள்ளினம் படங்கள் மூலமா நமக்கு நடிகரா பரிச்சயமான நடிகர் நகுல் தான் இந்த பாட்டை பாடினது. நம்ம தமிழ் சினிமால இருக்க பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் அவங்கவுங்களோட ஃபீல்ட்ல அவங்க கொடுத்த படைப்புகளை நம்ம நிறையவே ரசிச்சு பார்த்திருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம சர்ப்ரைஸா சினிமால வேற நிறைய வேலைகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம பார்த்து ரசிச்ச பிரபலங்களோட இன்னொரு வெளியில தெரியாத பக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஜினி விஜய் சூர்யா தனுஷ்னு எல்லா பெரிய நடிகர்கள் படத்திலையும் ஒர்க் பண்ணி இன்னைக்கு முன்னணி கொரியோகிராஃபரா இருக்கிற பாபா பாஸ்கர் மாஸ்டர் இன்னைக்கு விஜய் டிவியோட குக் வித் கோமாளி மூலமா செம பாப்புலர் ஆயிருக்காரு. இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத செய்தி என்னன்னா, பாபா பாஸ்கர் மாஸ்டர் தமிழ்ல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. 2019 வருஷம் ஜி வி பிரகாஷ் பார்த்திபன் நடிப்புல வெளிவந்த குப்பத்து ராஜா படத்தை பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. என்ன கெஞ்சுன்னு இப்பெல்லாம் ஷூ போட்டு பிச்சை எடுக்கிறானுங்க மானம் கட்டணும். தமிழ் சினிமால மனோரமாக்கு அப்புறம் ஃபீமேல் காமெடியன் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர ஒரே நடிகை கோவை சரளா தான். கிட்டத்தட்ட 750 மேல தமிழ் தெலுங்கு கன்னடம்னு நடிச்சிட்டு இருக்கிற நடிகை கோவை சரளா ஒரு பாட்டும் பாடியிருக்காங்க. விஜய் நடிச்ச வில்லு படத்துல வர இன்ட்ரோ சாங்ல வர ஃபீமேல் போர்ஷன்ஸ் எல்லாம் கோவை சரளா பாடியிருக்காங்க. தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல வந்த இதே வில்லு படத்துல இன்னொரு பிரபலத்தையும் பாடகரா அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஜோதிகா சிம்ரன் த்ரிஷான்னு 20 மேல தமிழ்ல இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் டப்பிங் பேசி பாப்புலர் ஆனவங்க சவிதா ரெட்டி. வில்லு படத்துல வர வாடா மாப்பிள்ள சாங் ஃபீமேல் வாய்ஸ் சவிதா ரெட்டியோட குரல் தான். காமெடியனா மட்டும் இல்லாம நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் கலக்கிட்டு வர நடிகர் கருணாஸ் கடந்த சில வருஷங்களா அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன்லயும் பாத்துட்டு வரோம். கருணாஸ் ஒரு நல்ல பாடகர் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். கருணாஸ் முதன் முதலா சூர்யாவுக்காக ஸ்ரீ படத்துல பாடியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சென்னை 628 ராஜாதிராஜா டார்லிங் நிறைய படங்கள்ல கருணாஸ் பாடியிருக்காரு. பாடகரா மட்டும் இல்ல, கருணாஸ் மியூசிக் டைரக்டராவும் ராஜாஜி ராஜா அம்பா சுமுத்திரம் அம்பானி காசேதான் கடவுளடா படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. ஜி வி பிரகாஷ் நடிப்புல வெளிவந்த கடவுள் இருக்கான் குமார் படத்துல கருணாஸ் மியூசிக்ல வந்த இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. ஆக்ஷன் படங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர டைரக்டர்ஸ்ல இயக்குனர் ஹரியும் கண்டிப்பா இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிற ஹரி அவர் படங்கள்ல சில மெலடி சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கறது சுவாரஸ்யமான தகவல். அப்படி என்ன பாட்டுக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு இப்ப பாருங்க. தமிழ் சினிமாவோட இயக்குனர் ஜாம்பவான்கள் ஒருத்தரான டைரக்டர் பாகிராஜோட தூரல் நின்று போச்சு முந்தானி முடிச்செல்லாம் எவர்கிரீன் கிளாசிக்ஸ்னு சொல்லலாம். இப்படி ஒரு சிறந்த இயக்குனரா நமக்கு தெரிஞ்ச பாகிராஜ் ஒரு இசையமைப்பாளரும் கூட அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. பாகிராஜ் டைரக்ட் பண்ண இது நம்ம ஆளு ஆராரோ ஆராரிராரோ பவுனு பவுனு தான் படங்களுக்கு அவரே தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இதுல சில பாடல்களை பாகிராஜ் அவர் சொந்த குரல்ல பாடவும் செஞ்சிருக்காரு. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு டைரக்டரா ப்ரொடியூசரா நம்ம பாத்திருக்கோம். இவங்களை பத்தி நமக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. தியேட்டர்ல சூப்பர் ஸ்டார் படம் பாக்குறது அப்படிங்கறதே ஒரு பெரிய செலிபிரேஷன் தான். அதுவும் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஸ்டார்டிங்ல வர்றத பார்த்து என்ஜாய் பண்றதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி படையப்பா பாபா சந்திரமுகி சிவாஜின்னு ரீசெண்டா வந்த எல்லா ரஜினி படங்கள்லயும் இந்த அனிமேஷனை டிசைன் பண்ணது சௌந்தர்யா தான்.
இது மட்டும் இல்லாம அண்டை ஆறுயிரே சிவகாசி சென்னை 628 சண்டக்கோழி படங்களுக்கும் டைட்டில் டிசைன் சௌந்தர்யாலாம் பண்ணியிருக்காங்க. ரஜினியோட இன்னொரு பொண்ணான ஐஸ்வர்யா 3 பைராஜாவை படங்களோட டைரக்டர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐஸ்வர்யா இமான் மியூசிக்ல விசில் படத்துல இந்த பாட்டையும், ஆயிரத்தில் ஒருவன் படத்துல வர ஓ மேல ஆசைதான் பாட்டையும் பாடியிருக்காங்க. கதை எழுதுறது, டைரக்ஷன், நடிப்பு, பாடுறதுன்னு உலகநாயகன் கமல்ஹாசன் கை வைக்காத டிபார்ட்மெண்டே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி நம்ம கமல்ஹாசன் ஹாலிவுட் படங்களான ஸ்டார் ட்ரெக், ராம்போ 3 படங்கள்ல அசிஸ்டன்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான தளபதி விஜய் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவரோட விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் தான். விஜய் நடிகரா தாண்டி நல்ல பாடகராவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த தேதி சிங்காரச்சிட்டு என்ன பார்த்து தன்னால வருவா அல்லிங்கி குலுங்கும் தள்ள தள்ள உடம்ப. இது மட்டும் இல்லாம விஜய் 1991 நண்பர்கள், 1992 வந்த இன்னிசை மலைன்னு ரெண்டு படங்களை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு படங்களையுமே விஜயோட அம்மா ஷோபா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய பத்தி பார்த்தா ஆப்வியஸா அடுத்தது தல அஜித் தான். 2010 வருஷம் அஜித் சமீரா ரெட்டி நடிப்பில் வந்த படம் அசல். இந்த அசல் படத்தை அஜித்துக்கு ஏற்கனவே நிறைய ஹிட் கொடுத்த டைரக்டர் சரண் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அசல் படத்தோட கதையை இயக்குனர் சரணோட சேர்ந்து ரெண்டு பேர் எழுதியிருந்தாங்க. ஒன்னு யோகி சேது, இன்னொன்னு நம்ம தல அஜித்தே தான். அஜித்தோட கரியர்ல அவர் கதை எழுதின ஒரே படம் அசல் படம். தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சிட்டு தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு இயக்குனர் மிஷ்கின். இயக்குனரா அஞ்சாதே, பிசாசு, சைக்கோ படங்கள் மூலமா பிரபலமான மிஷ்கின் அவரோட சொந்த படங்கள்ல அப்பப்போ பாடவும் செஞ்சிருக்காரு. பாடுறது மட்டும் இல்லாம சித்திரம் பேசுதடி, முகமூடி, துப்பரிவாளன் படங்கள்ல ஒரு சில பாடல்களும் எழுதியிருக்காரு. ஒரு டைம் நம்ம வீட்டுல இவரோட கணீர் குரலை கேட்காம எந்த வீக்கெண்டுமே போகாது. சுத்தமான தமிழ்ல தொகுத்து வழங்குற அப்துல் கமீர் இன்னைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. தெனாலி படத்துல ஹீரோ கமல்ஹாசன் இலங்கை தமிழரா நடிச்சிருப்பாரு. தெனாலி படத்துல வர ஆலங்கட்டி மலை பாட்டுல வர இலங்கை தமிழ் வரிகளை அப்துல் ஹமீத் தான் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கண்ணத்தில் முத்துமிட்டால் படத்திலையும், இலங்கையில நடக்கிற மாதிரி கதை நகர்ற ஒரு இடத்துல வர்ற பாட்டுல இலங்கை தமிழ் கலந்த வரிகளால எழுதியிருப்பாரு அப்துல் ஹமீத். தமிழ் சினிமால இருக்கிற சிறந்த பாடலாசிரியர்கள் ஒருத்தரான பா விஜய் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டுக்காக நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. நூற்றுக்கணக்கான நல்ல நல பாடல்களை கொடுத்திருக்கிற பா விஜய நடிகராவும் சில படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாம 2015 வந்த ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற ஒரு படத்தையும், 2018 வந்த ஆருத்ரா அப்படிங்கிற படத்தையும் பா விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆரண்யகாண்டம், சூப்பர் டீலக்ஸ், வித்தியாசமான கதை கலங்களோட ரெண்டே படங்களை கொடுத்து நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டா இருக்கிற இயக்குனர் தியாகராஜா குமார ராஜா முதல் படமான ஆரண்யகாண்டம்க்கு முன்னாடியே ஓரம் போன ஒரு படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நாலு பாடல்கள் தியாகராஜன் குமார ராஜாவே தான் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அஜித் கௌதமேனன் கூட்டணியில வந்த என்னை அறிந்தால் படத்துக்கு இவர் தான் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்டா இருந்திருக்காரு. இன்னைக்கு உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடுது, உன்னை போட்டேன்ல அதனால கிறிஸ்மஸோட சேர்த்து எனக்கு இன்னைக்கு தீபாவளிடா. கதாநாயகியா நிறைய படங்கள்லயும், சிறந்த குணச்சித்திர நடிகையாவும் நிறைய படங்கள்லயும், இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கிற நடிகை ரோகிணி நிறைய ஹிட் பாடல்களுக்கு பாடலாசிரியர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். பச்சை கிளி முதச்சரம்ல இந்த பாட்டு, வில்லு படத்துல இந்த சாங், இது மட்டும் இல்லாம மாலை பொழுதின் மயக்கத்திலே முன்தினம் பார்த்தேனேன்னு நிறைய படங்கள்ல நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சேரன், நித்யா மேனன், இன்னும் நிறைய நடிகர்களை வச்சு ரோகிணி அப்பாவின் மீசை அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சில காரணங்களால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம போயிருக்கு.
பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டரோட மியூசிக்ல வேற சிங்கர்ஸ் குரலை விட அந்த மியூசிக் டைரக்டரே பாடி கேட்கறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அப்படி ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, யுவன், அனிருத், ஜீவின்னு ஒவ்வொருத்தரோட குரலுமே ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷலா இருக்கும். ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் பாடியே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இதுல ஷாக்கிங்கான செய்தி என்னன்னா, வித்யாசாகர் இசையமைச்ச ஒரு ஃபேமஸான சாங் வித்யாசாகரே பாடியிருக்காரு. நம்ம தான் இவ்வளவு நாளா அதை கவனிக்காம விட்டுக்கோம். அந்த ஹிட் சாங் என்னன்னா, இசையில எவ்வளவோ சாதிச்சுட்ட இளையராஜா நிறைய பாடல்களுக்கு லிரிக்ஸ் எழுதுனது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வரிசையில இசையமைப்பாளர்கள் ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா கூட சில சாங்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே கண்மணி படத்துல வர காரா ஆட்டக்காரா சாங் மணிரத்னத்தோட சேர்ந்து எழுதுனது ஏஆர் ரஹ்மான் தான். இது மட்டும் இல்லாம மரியான் படத்திலையும் ஏஆர் ரஹ்மான் மத்த லிரிசிஸ்டோட சேர்ந்து மூணு பாடல்களை எழுதியிருக்காரு. லீ மஸ்க்னு ஒரு படத்தை முதல் முறையா ஏஆர் ரஹ்மான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 99 சாங்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு கதை எழுதி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு படமுமே ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மாரி 2 படத்துல வந்த இந்த மாரி கெத்து பாடல முழுக்க முழுக்க யுவன் சங்கர் ராஜாவே தான் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா எழுதின ஒரே பாடல் இதுதான். தமிழ்ல இருக்க வெகு சில மல்டி டேலண்டட் நடிகர்கள் தனுஷும் ஒருத்தர். நடிகரா, சிங்கரா, இயக்குனரா, பாடகரா நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடத்திலயும் தெலுங்குலயும் தனுஷ் பாடின பாடல்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இசையமைப்பாளரா நிறைய ஹிட் கொடுத்து இப்போ நடிகரா வித்தியாசமான படங்களை நடிச்சிட்டு வர்றாரு விஜய் ஆண்டனி. இவர் நடிச்சு திமிரு பிடிச்சவன் அண்ணாதுரை ரெண்டு படங்களுக்கும் எடிட்டரா விஜய் ஆண்டனியை ஒர்க் பண்ணிருக்கிறது கூடுதல் செய்தி. மின்னலை படத்துல வந்த மேடி சாங் இன்னைக்கு வரைக்குமே பெரிய ஹிட். இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதினவர் தமிழ் படம் 1-2 டைரக்ட் பண்ண சி எஸ் அமுதன் தான். இது மட்டும் இல்லாம தமிழ் படத்துல அர்த்தமே இல்லாத ஓமகசியா பாட்டையும் இவர் தான் எழுதியிருக்காரு. அநேகன் படத்துல வர யோலோ அப்படிங்கிற சாங்கும் சி எஸ் அமுதன் தான் எழுதியிருக்காரு. நடிகரா வித்தியாசமான கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிக்கிற நடிகர் சித்தார்த் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்த அடடா சாங் பாடியிருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. இது மட்டும் இல்லாம சித்தார்த் ஸ்ட்ராபெரி, ஜில் ஜங் ஜக், தரமணி, சிம்பான்னு நிறைய படங்கள்ல பாடல்களை பாடியிருக்காரு. கும்பி, ரெக்க, மிருதன் நிறைய ஹிட் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு பாப்புலர் ஆன நடிகை லட்சுமி மேனன், ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா, சாகசம்னு ரெண்டு படங்கள்ல பாடியிருக்காங்க. இதுல சாகசம் படத்துல தேசி கேர்ள் அப்படிங்கிற ஒரு சாங்ல சிம்புவோட சேர்ந்து பாடியிருக்காங்க லட்சுமி மேனன். குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி கதாநாயகியாவும் முக்கியமான கேரக்டர்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்கிற நடிகை மீனா டி இமான் மியூசிக்ல சேனா படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 16 வயது நிலை காதலிசம்னு ரெண்டு ஆல்பம் கம்போஸ் பண்ணிருக்காங்க மீனா. காதலிசம் ஆல்பம்ல விக்ரமும் சில பாடல்கள் மீனா மியூசிக்ல பாடியிருக்காரு. மாநகரம், கைதி, மாஸ்டர்னு மூணு சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணிருக்கிற லோகேஷ் கனகராஜ் 2018 அமேசான் பிரைம்ல பாபி சிமா நடிச்சு வெளிவந்த வெள்ளராஜான்னு ஒரு வெப்சீரிஸ்க்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. போலீஸ்காரனை உள்ள வரணும்னு நினைச்சதுன்னு வைக்க ஒவ்வொரு பொண்ணுமா ஸ்டேஷன் வரும். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணின ஆங்கர் ஏ வி ரமணனை யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஆங்கராவும் நடிகரா சில படங்கள்ல கூட இவரை நம்ம பார்த்துருக்கோம். பாடகரா இவரை யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். போக்கிரி படத்துல வந்த இந்த செல்லப்பேர் ஆப்பிள் சாங்ல வர மேல் வாய்ஸ் இவரோடது தான். இது மட்டும் இல்லாம தமிழ்ல இன்னும் சில பாடல்கள் இவர் பாடியிருக்காரு. இந்திரனுக்கு எத்தனை யுண்டோ சந்திரனுக்கு எத்தனை
நீரோட்டம், காதல் காதல் காதல்னு ரெண்டு படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லாமே உங்களுக்கு புதுசாவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.